அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அருணா ஸ்ரீநிதி ஸ்ரீ தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய முதல் அன்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம சேனலுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்க. கம்ப்யூட்டருடைய தொழில்நுட்பங்களை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டரில் பயன்படுத்தக்கூடிய அந்த கீபோர்ட் மவுஸ், இந்த மவுஸ் செயல்பாடு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஸ்டக் ஆகி போயிருக்கலாம், இல்லை வந்து சேதமாயிருக்கலாம், இல்லை கீழே உடந்து உடைந்திருக்கலாம். அந்தமாரி சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த மவுஸை வந்து இந்த செயல்பாட்டை முழுவதையுமே நம்ம கீபோர்டில் அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அக்சஸ் பண்ண முடியும். ஒரு எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க மவுஸ் வேலை செய்யாமல் போகிற பட்சத்தில் அந்த மவுசினுடைய முழு செயல்பாட்டையும் நம்ம கீபோர்டின் வாயிலாக நம்முடைய அந்த வேலைகளுக்கு நம்முடைய தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அது எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில செட்டிங்ஸை நம்ம வந்து செஞ்சிட்டோம்னா போதும். செட்டிங்ஸுங்கிறது வந்து ரொம்ப அதிகமான உள்ள ஸ்டெப்ஸ்லாம் கிடையாதுங்க, ரொம்ப சின்ன ஸ்டெப்ஸ் தான். ரெண்டு மூணு கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகிடும். திரும்பி அதை போகிறதுக்கு திரும்பி அகெயின் வந்து அதே மூணு கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடும். அதாவது எனேபிள் டிசேபிள் மாதிரி. இப்போ இந்த மவுசினுடைய செயல்பாட்டை வந்து நம்ம எப்படி கீபோர்டு வாயிலாக செஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த இடத்துல நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறது. இப்போ மவுஸ் பார்த்தீங்கன்னாக்க அந்த மவுஸில் வந்து லெஃப்ட் கிளிக்கு ரைட் கிளிக்கு அப்படிங்கிற ரெண்டு பட்டன் இருக்குது, லெஃப்ட் பட்டன் ரைட் பட்டன். சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரோல் பார் மவுஸுங்க, அந்த ஸ்க்ரோல் பார் வீல். அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த மவுஸ் பாயிண்டரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபோல்டரை ஒரு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னா அது செலக்ட் ஆகிடும். திரும்பி அகைன் வந்து லெஃப்ட் கிளிக்கே டூ டைம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டர் ஆனது ஓப்பன் ஆகும். இதேமாதிரி எல்லா நேச்சுரல் ஒர்க்குக்கும் இதே ஒர்க்கு தான் நம்ம அதனுடைய செயல்பாட்டை தான் நம்ம செய்வோம். இப்போ அந்தமாரி செயல்பாடு நம்ம எப்படி கீபோர்டு வாயிலாக செய்கிறது? இப்போ வந்து செலக்ட் பண்ணணும், அதன் பிறகு ஓப்பன் பண்ணணும் ஃபோல்டரை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய ரைட் கிளிக் பண்ணி அதோடய ப்ராப்பர்ட்டிஸு, அதனுடைய ஓப்பன் வித்து, இதுமாரிலாம் நம்ம வந்து ஒர்க்கு பார்க்குறதுக்கு ரைட் கிளிக் யூஸ் பண்ணுவோம். இப்போ மவுஸுடைய செயல்பாட்டில் வந்து 100% வந்து 99% வந்து மவுசினுடைய லெஃப்ட் கிளிக் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரைட் கிளிக் வந்து எப்பயாவது முக்கியமான உள்ள செயல்பாட்டுக்கு நம்ம ரைட் கிளிக் யூஸ் பண்ணுவோம். அதிகபட்சமா பார்த்தீங்கன்னாக்க இந்த லெஃப்ட் கிளிக் தான் யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்க அந்த பேஜ் அப் பேஜ் டவுன், இப்போ வேர்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 100 பேஜ் இருக்கு, நீங்க வந்து கீபோர்டு வாயிலாக நீங்க வந்து பேஜ் அப் அப்படி கொடுத்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கும். நீங்கள் பேஜ் அப் அந்த கீயை ப்ரெஸ் பண்ண மேலே போயிட்டே இருக்கும். பேஜ் டவுனை கீயை ப்ரெஸ் பண்ண கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாரி வந்து மவுஸ் மூலிமா நம்ம வந்து பேஜ் அப் பேஜ் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்க்ரோல் வீல், இந்த ஸ்க்ரோல் வீலை வந்து நம்ம மவுஸில் இருக்கக்கூடிய சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த வீலானது நம்ம வந்து அப் டவுன் பண்ண மேலே கீழியமாக போயிட்டுருக்கோம். இந்தமாரி செயல்பாட்டை நம்ம கீபோர்டில் எப்படி செய்யலாம்? இப்போ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த நேரத்துக்கு மவுஸ் ஒர்க் ஆகாமல் போகிற பட்சத்தில் அந்த எமர்ஜென்சியான காலகட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கீபோர்டை நம்ம மவுஸாக மாற்றிக்கலாம். எப்படி வந்து கீபோர்டை மவுஸாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, முதல்ல வரக்கூடிய ஸ்க்ரீன் டெஸ்க்டாப் ஸ்க்ரீனு. அந்த டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் கீழ்பகுதியில் இருக்கக்கூடிய வந்து டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெஸ்க்டாப்பை ரெண்டாக பிரிப்போம். மேல் பகுதியை வந்து டெஸ்க்டாப் ஸ்க்ரீன், அதாவது ஐகான் பகுதி, நம்ம ஃபோல்டர் ஃபைல்ஸு காட்டக்கூடிய பகுதி, இந்த வால்பேப்பர் அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் உள்ள பகுதி அப்படிலாம் நம்ம பிரிப்போம். பொதுவாக நம்ம வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் சொல்லுவோம். நம்ம டெஸ்க்டாப் ஸ்க்ரீனை வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கிறோம்.
மேல் பகுதி கீழ் பகுதிங்க. இந்த கீழ் பகுதியை முழுவதுமே பார்த்தீங்கன்னாக்க இந்த டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டாஸ்க் பாரை ரெண்டாக பிரிக்கிறோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்க ஸ்டார்ட் பட்டனுங்க, ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்க சிஸ்டம் ட்ரே. அந்த சிஸ்டம் ட்ரே அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்க, இந்த சிஸ்டம் ட்ரேல வந்து இப்போ சாதாரணமாக ஒரு ஆஃபீஸ் அப்படின்னாக்க ஒரு ட்ரே வச்சுருப்போம். அந்த ட்ரேல என்ன வச்சுருப்போம் நம்ம, இப்போ ஒரு குண்டூசி, ஸ்டாப்லர் பின்னுங்க, ரப்பருங்க, பென்சிலுங்க, பஞ்சிங் மிஷினுங்க, இதுமாரி நமக்கு அந்த ஆஃபீஸ் அதாவது நம்ம ரைட்டிங் சம்மந்தமாக இல்லை ஒரு நம்ம ஒர்க்கு நேச்சு தகுந்த மாரி சில பொருட்கள்லாம் வச்சுருப்போம் ஒரு ட்ரேயில். அதேமாரி சிஸ்டத்துக்கு உண்டான சில முக்கியமான உள்ள பொருட்கள்லாம் நம்ம வைக்கிற மாதிரிங்க, இங்கே சிஸ்டத்துக்கு உண்டான ஒரு சில ஐகான்ஸு, ஒரு சில செயல்பாடுகளை வந்து நம்ம இந்த சிஸ்டம் ட்ரேயில் வச்சுருப்போம். என்ன அந்த சிஸ்டம் ட்ரேயில் வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கருடைய வேல்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க இன்டர்நெட் ஐகான் வந்து கனெக்டிவிட்டியில் இருக்கா இல்லையா, அப்புறம் டேட்டம் டைமுங்க, அப்புறம் வந்து ஆன்டிவைரஸ் போட்டிருந்தா அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலுங்க, இப்போ தமிழ் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸு, அதேமாரி ஒரு சில முக்கியமான உள்ள ஐகான்ஸ்லாம் வந்து அந்த சிஸ்டம் ட்ரேயில் இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட்கட் ஆனது அந்த சிஸ்டம் ட்ரேயில் வந்து எனேபிள் ஆகும். இந்த எனேபிள் ஆன பிற்பாடு தான் நம்ம வந்து அந்த கீபோர்டை மவுஸாக மாற்ற முடியும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய அந்த ஆல்டி கீயையும் ஷிஃப்டி கீயையும் அந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த நம்லாக் அந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, நம்பர் பேடு அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்லாக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் நம்பர்ஸ் வந்து 0 to 9 என்டர் கீ இருக்கும் ஓகேங்களா, இந்த டாட் இருக்கும், இந்த பகுதியில் தான் நம்ம நம்பர் பேடு கீன்னு சொல்லுவோம். இந்த நம்பர் பேடு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில கீயை வந்து நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா அந்த ஆரோ மார்க் இருக்கும். அதாவது என்ன ஆரோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2, 4, 6, 8 இந்த கீழே பார்த்தீங்கன்னாக்க 2 வந்து டவுன் ஆரோவும் 8 வந்து அப் ஆரோ இருக்கும், 4 வந்து ரைட் ஆரோ, 6 வந்து லெஃப்ட் ஆரோ, அதாவது 2, 4, 6, 8 அதோடைய டைரக்ஷனுங்க, அப்பு டவுனுங்க, லெஃப்ட் ரைட்டுங்க. நம்ம 5 பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன வரம்பு இருக்கும். இப்போ இந்த ஏன் வந்து இந்த நம்பர் பேடில் வந்து இந்த கீகள் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து இதனுடைய மவுஸுடைய செயல்பாட்டை வந்து இந்த கீகள் மூலிமா நம்ம வந்து நிர்வகிக்கலாம். இப்போ மவுஸ் ஒர்க்கு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கிராஸாக போவீங்க, அப்போ வந்து டாப்பில் கிராஸாக போகும்போது அந்த டாப் ஆரோவையும் நீங்கள் லெஃப்ட் ஆரோவையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிராஸாக போகும். அதுமாரி ரைட் சைடு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்பர் 8 and 6 சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு அதாவது ரைட் சைடு வந்து கிராஸாக போகும். அதேமாரி டாப்பு பாட்டம் எல்லாத்துக்குமே என்னுடைய செயல்பாடு இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த கீகளை வச்சு நம்ம வந்து மவுஸ் ஆப்ரேஷன் வந்து செய்ய போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம வந்து என்னுடைய ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமான விண்டோஸ் 10 பார்க்க போகிறோம். நம்ம இந்த விண்டோஸ் 10 பயன்படுத்தும் போது இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா வெர்ஷன்லையுமே என்னுடைய கீகளை வந்து நம்ம இந்த செயல்பாடு வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு கீபோர்டில் இருக்கக்கூடிய ஷிஃப்டி கீயையும் ஆல்டி கீயையும் நம்லாக் அந்த கீயையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்களா, ஒரு சவுண்டு வந்த பிற்பாடு ஒரு சின்ன ஒரு டயலாக் பாக்ஸ் வருதுங்க. இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, டூ யூ வாண்ட் டு டேர்ன் ஆன் மவுஸ் கீஸ் அப்படிங்கிறதுங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு எஸ் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இங்கே சிஸ்டம் ட்ரேயில் இருக்கக்கூடிய இந்த ஐகான் பகுதிகளில் வந்து இந்த மவுஸ் அந்த கீ ஆனது உங்களுக்கு அந்த ஒரு ஐக்கான் வந்து வந்துச்சு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் இது வந்து மவுஸ் மூலமா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ கிராஸாக போகிறேன், இந்த பக்கம் போகிறேன், கீழே பாட்டத்துக்கு வரேன், பாட்டத்துக்கு லெஃப்ட் சைடு வரேன், ரைட் சைடு போகிறேன், டாப் ரைட் சைடு, டாப் லெஃப்ட் சைடு, இதுமாரி 4 பக்கமும் போயிட்டுருக்கேன். ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன், கிளிக் ஆகுது, டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். இதேமாரி கீபோர்டில் எப்படி பண்ணுறது மீடிய சொன்ன மாதிரிங்க, நம்ம நம்பர் பேல கீ இருக்கக்கூடிய அந்த கீயை வந்து நான் இப்போ நான் பயன்படுத்த போகிறேன். நம்ம நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்க, நம்பர் 4 and 8 சேர்ந்து ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் கிராஸாக போது பாருங்க. அதேமாரி டாப் அப்படியே டாப்புங்க, அதேமாரி பாட்டமுங்க.
அதே மாதிரி லெஃப்ட்டுங்க, அதே மாதிரி ரைட்டுங்க. இப்போ நான் எல்லாமே வந்து கீபோர்டில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். கீபோர்டில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் பேட் பகுதியில் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்பர் 8 ப்ரெஸ் பண்ணுறேன், மேலே போகுதுங்க கர்சர். அந்த மவுஸ் கர்சரானது மேலே போகுது. நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணுறேன், மவுஸ் கர்சரானது கீழே வருதுங்க. நம்பர் 4 ப்ரெஸ் பண்ணுறேன், மவுஸ் கர்சரானது லெஃப்ட் சைடு போகுது. நம்பர் 6 ப்ரெஸ் பண்ணுறேன், மவுஸ் கர்சரானது ரைட் சைடு போகுதுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒரு ஃபோல்டருக்கு போகிறேன். அப்போ நான் வந்து 4 ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரேன். ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரும்போது அப்படியே போகுதுங்க. அந்த நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபோல்டருக்கு பக்கத்தில் போயிடுறேன். இப்போ மேலே போகிறதுக்கு 8 ப்ரெஸ் பண்ணுறேன், திரும்பி 4 ப்ரெஸ் பண்ணுறேன். ஒரு நம்பர் 5 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ வந்து என்ன ஆகுதுனாக்கா, ஒரு கிளிக் ஆகுது. டபுள் கிளிக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 2 டைம்ஸ் வந்து நம்பரை, அந்த நம்பருக்கு ஏன்னா 5 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் ஆகுது பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம கீபோர்டில் வந்து எப்படி இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணுறதுனாக்க, ஆல்ட் ஸ்பேஸ் பார் சி பண்ணிங்கன்னா விண்டோஸ் க்ளோஸ் ஆயிடும். அப்போ அந்த மவுஸ் ஆப்ரேஷன் எல்லாமே வந்து நம்ம கீபோர்டு வாயிலாக ஈஸியாக செஞ்சுக்கலாம். அதுக்குள்ளே செட்டப் தாங்க கீபோர்டில். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, லெஃப்ட் சைடில் உள்ள கீபோர்டில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஷிஃப்ட் கீயும் ஆல்ட் கீயும் சேர்ந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு, நம்பர் பேல இருக்கக்கூடிய அந்த நம்லா அந்த கீயும் 3 கீயும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும், அது எஸ் கொடுத்துங்க. உடனே அந்த சிஸ்டம் ட்ரேயில், அந்த சிஸ்டம் ட்ரே ஐக்கானில் வந்து அந்த மவுஸ் ஐக்கான் மாரி ஒன்று சின்னதாக ஒன்று வந்துருக்குங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க, அது வந்தோன்னா சரி கரெக்டாக எனேபிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து அந்த நம்பர் பேல கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் கீயஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை எனக்கு வந்து இது வேண்டாம், இது பழைய மாரி வேணும் அப்படின்னாக்க, அகெயின் வந்து ஷிஃப்டையும் ஆல்ட்டையும் லம்லாக்கையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்பி ஒரு சவுண்ட் வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த ட்ரே ஐக்கானில் இருக்காது, இப்போ ட்ரேல ஐக்கான். இப்போ திரும்பி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கீ ஆல்ட் கீ லம்லாக், இதை பாருங்க, இந்த மவுஸ் அந்த கீ செட்டப் ஆன வந்துருச்சுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த மவுஸ் கர்சர் வந்துருச்சுங்க. இல்லை இப்போ எனக்கு வந்து இந்த, இப்போ நான் வந்து செட் பண்ணும்போது அந்த மவுஸ் கர்சர் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னாக்க, ஒன்றும் இல்லை, இதனுடைய அந்த மவுஸ் அந்த கீ ஐக்கான் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டப் போயிடுங்க. அந்த செட்டப் விண்டோவுக்கு போன பிற்பாடு அதில் இருக்கக்கூடிய ஒரு சில, அதாவது அந்த பாயிண்டர் ஸ்பீடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது டாப் ஸ்பீடு ஆக்சலரேஷன், அதுவும் லோ ஹைன்னு இருக்கும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஹையாக வச்சுட்டீங்கனாக்க அந்த மவுஸுடைய அந்த மூமெண்ட் ஆனது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே கொடுத்தீங்கனாக்க அந்த செட்டப்பு ஓகே. இதான் வந்து மவுஸினுடைய ஆப்ரேஷன் வந்து கீபோர்டில் நம்ம ஓரளவுக்கு பண்ணிக்க முடியும். இல்லை என்ன ஒரு நல்லா கவனிச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க, இந்த கீகளை யூஸ் பண்ணும்போது இந்த நம்பர் பேடில் உள்ள கீ வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. ஏன் பயன்படுத்த முடியாதுனாக்கா, அந்த நம்பர் பேடு கீயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா மவுஸை மாற்றிருக்கோம். அப்போ அந்த மவுஸை மாற்றிருக்கும் போது அந்த மவுஸுக்கு தகுந்த மாரி அந்த கீகெல்லாம் மாறிடும். அப்போ நான் என்ன பண்ணுவோம், ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் நம்பர் பேடு கீயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.